பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. சென்னை குரோம்பேட்டையில் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை கோரி உறுதியேற்பு நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர், நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து கட்சி சார்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னுரை கூறி உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சியில் முன்னதாக சிறப்பு விருந்தினராக பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதன்பின் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சி முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என சுமார் 1000 பேர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை கோரி உறுதிமொழி ஏற்றனர். இந்தியாவை ஒரு இறையாண்மை வாய்ந்த சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைக்கவும் அதன் மக்கள் அனைவரும் பொருளாதார அரசியல் தளங்களில் நீதியும் சிந்தனை, சொல், நம்பிக்கை, பற்றுறுதி மற்றும் வழிபாட்டின் சுதந்திரமும், பகுதிநிலை மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் உறுதியாக கிடைக்கச் செய்யவும் தனி ஒருவரின் மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் விதத்தில் சகோதரத்துவத்தை அனைவரிடையே வளர்க்கவும் நம்முடைய அரசியல் நிர்ணய அவையில் இந்த அரசியல் அமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி நம்முடைய அரசியல் நிர்ணய அவையில் இந்த அரசியல் அமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி பாரத் செய்திகளுக்காக சென்னை பல்லாவரத்திலிருந்து நமது செய்தியாளர் கோபால்.